வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிவாயுவுக்கு தீர்வு, ஆகஸ்ட் மாதம் இடைக்கால வரவு செலவு திட்டம். இனவாதத்தை தூண்டும் சரத் செல்வம் குற்றச்சாட்டு. திட்டமிட்ட போதைப் பொருள்கள் புகுத்தல், ஸ்ரீதரன் சபையில் குற்றச்சாட்டு. டாலர்களை கொண்டு வருவதே சிறந்தது, தம்மிக பெரேரா தெரிவிப்பு. உலை எண்ணெய் ஏற்றுமதிக்கு 34 மில்லியன் எரிசக்தி அமைச்சர் ட்வீட். தோட்டப்புற வைத்தியசாலைகள் முழுவதையும் அரசே பொறுப்பேற்க வேண்டும், ஜீவன் சபையில் கோரிக்கை. ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை, ஜனாதிபதியிடம் கையளிப்பு. எரிவாயு இறக்குமதிக்காக 90 மில்லியன் அமெரிக்க டாலர் செலுத்தப்படும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்காலத்தில் நாட்டிற்கு வழங்கப்படும் கடன்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக இந்திய அரசாங்கத்தின் 3 உயர்மட்ட அதிகாரிகள் நாளை இலங்கைக்கு வரவுள்ளனர். அத்துடன் அமெரிக்க திரைசேரி திணைக்கள பிரதிநிதிகள் குழு எதிர்வரும் திங்கட்கிழமை இலங்கைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவர்கள் இலங்கைக்கு உடனடியாக வருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை நாம் எடுத்துள்ளோம். அவர்களுடன் நீண்ட விவாதங்களை நடத்துவோம். இது எங்கள் திட்டத்தை விரைவுபடுத்த மேலும் உதவும். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் 700 மில்லியன் அமெரிக்க டாலர் கடனில் உள்ளது. இதனால் இலங்கைக்கு எரிபொருளை வழங்க உலகில் எந்தவொரு நாடும் அமைப்பும் தயாராக இல்லை. பணத்திற்காக எரிபொருளை வழங்குவதற்கு கூட அவர்கள் தயங்குகிறார்கள். இலங்கையின் மாதாந்த எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்ய தற்போது 550 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவைப்படுகின்றன. இருப்பினும் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டு இந்த நோக்கத்திற்கு தேவையான நிதியை பெறுவதில் நாங்கள் சிரமங்களை அனுபவித்து வருகிறோம். இதன் விளைவாக எங்களின் டாலர் வருமானத்தின் அடிப்படையில் அதிகபட்ச எரிபொருள் இருப்புகளை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுப்போம். எரிபொருள் பற்றாக்குறையை தீர்க்க அதிக நேரம் எடுக்கும், எனவே எரிபொருளை பயன்படுத்தும் போது சிக்கனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். உலக வங்கியின் 70 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மற்றும் இலங்கை அரசாங்கத்தின் 20 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியையும் பயன்படுத்தி 100,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை இறக்குமதி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன் ஊடாக எரிவாயு பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண முடியும் என்றும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை இடைக்கால பாதீட்டில் பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக 200 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். இதேவேளை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 2022 ஆண்டுக்கான இடைக்கால வரவு செலவு திட்டம் பார்லமெண்டத்தில் சமர்ப்பிக்கப்படும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அரசியல் சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்துவதற்கும் அரசாங்கம் செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். அடுத்த பயிற்சேகை பருவத்திற்கு தேவையான உரங்களை விவசாயிகளுக்கு வழங்குவதற்கான திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதுடன் விலை கட்டுப்பாட்டை உறுதிப்படுத்தும் வகையில் இந்திய கடன் வரியின் கீழ் அரிசியை இறக்குமதி செய்வதற்கும் இலங்கை சந்தைக்கு இருப்புகளை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இது இலங்கை நுகர்வோருக்கு ஓரளவு நிவாரணம் அளிக்கும் என சபையில் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சரத் வீரசேகர பொருளாதார நெருக்கடியில் உள்ள மக்களின் கோபத்தை திசை திருப்புவதற்காக இனவாதத்தை தூண்டுகின்றார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எங்களுடைய போராட்டம் என்பது எங்களுடைய நிலத்தை காப்பாற்றுவதற்கான போராட்டமாகத்தான் இருந்தது. எங்களுடைய இனத்தின் விடுதலைக்கான போராட்டமாக இருந்தது. அந்த வகையிலே எங்களுடைய தேசத்திலே இருக்கின்ற நிலத்தையும் எங்களுடைய தேசத்திலே இருக்கின்ற பூர்வீக சொத்துக்களையும் அல்லது பூர்வீகமாக இருக்கின்ற வரலாறு சொல்லுகின்ற நிலைகளையும் அபகரிக்கின்ற நிலையிலே தென்னிலங்கையில் இருக்கின்ற ஒரு சில பேர் சரத் வீரசேகர போன்றவர்கள் இனத்வேஷத்தை மேலே பெருசாக அதை கொண்டு வந்து இப்பொழுதே ஜனாதிபதிக்கும் தங்களுடைய அரசாங்கத்துக்கும் எதிராக மக்களுடைய கிளர்ச்சியை திசை திருப்புவதற்கான ஒரு யுத்தியை கையாண்டிருக்கிறார். என்னை பொறுத்த மட்டுமில்லை, அவர் ஒரு மனநோயாளி என்பதை நான் சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அவர் அமைச்சராக இருக்கின்ற போது கூட கூடுதலாக இந்த நாட்டிலே வாழுகின்ற தேசிய இனங்களான தமிழ் முஸ்லீம் மலைய மக்களை சார்ந்த பிரச்சனைகளை மிகவும் மோசமாக அந்த மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை அவர் பேசியவர் என்பது வரலாற்று ரீதியாக நாடாளுமன்றத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்தான் வடக்கு கிழக்கிலே பல பிரச்சனைகளை பாராளுமன்றத்திலும் மிக மோசமான ஒரு செயற்பாட்டை செய்தவர்.
அந்த வகையிலே இந்த குருந்தூர் மலை சம்பந்தமாக எங்களுடைய உரித்தான எங்களுடைய சொத்தான குருந்தூர் மலையை நாங்கள் அதை மறைப்பதென்பது எங்களுடைய உரிமை. சரத் வீரசேகரத்துக்கு அதுக்கு அந்த அந்த விதத்திலே உரிமை இல்லை என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். சரத் வீரசேகர் அவர்கள் இப்பொழுது தென்னிலங்கையில் நடக்கின்ற பிரச்சனையை திசை திருப்புவதற்கான முயற்சி என்பதை ஏற்கனவே கூறியிருந்தேன். நாங்கள் ஏற்கனவே நாங்கள் சொல்வது போல இந்த போராட்டத்திலே நாங்கள் கலந்து கொண்டு ஆதரவு அளிப்பது என்பது பெரிய விடயமல்ல. ஆனால் இலங்கை அரசாங்கம் எங்களுடைய இனப்பிரச்சனை சம்பந்தமாக சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் பிரதான நோக்கமாக இருந்தது. ஆகவே இந்த போராட்டத்திலே இளைஞர்கள் கலந்து கொள்ளுவது என்பது நாங்கள் எங்களுடைய அந்த இனப்பிரச்சனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ரீதியிலே தான் கலந்து கொள்ள வேண்டாம் ஆதரவளிப்போம் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். எங்களுடைய இளைஞர்கள் எங்களுடைய மக்கள் அதில் கலந்து கொண்டால் சரத் வீரசேகருடைய சிந்தனை அவருடைய செயல்பாடு விடுதலை புலிகள் மீள் உருவாக்கம் என்ற அந்த கோதாவிலே அவர் அந்த அப்படியானவர்கள் ஜனாதிபதி உட்பட அதை திசை திருப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த குருந்தூர் மலையிலே எங்களுடைய உரித்தை எங்களுடைய உரிமையை நாங்கள் தட்டி கேட்கின்ற போது சிங்கள மக்களுடைய மௌனத்தை சோதிக்க வேண்டாம் என்று சிங்கள மக்களுடைய ஆதரவே இல்லாத சரத் வீரசேகர் அவர்கள், சிங்கள மக்கள் எதிர்க்கின்ற சரத் வீரசேகர் அவர்கள் மிக ஒரு பாராளுமன்றத்திலே ஒரு காமெடி போல, அதாவது ஒரு ஜோக்கர் போல அவர் பேசியிருப்பது வியக்கத்தக்கது. இலங்கையில் உள்ள மாவட்டங்களில் போசாக்கு குறைவான மாவட்டமாக கிளிநொச்சி மாவட்டம் காணப்படுவதுடன் அங்குள்ள இளைஞர்கள் மத்தியில் திட்டமிடப்பட்ட வகையில் போதைப் பொருட்கள் செலுத்தப்படுவதாகவும் அதற்கான புனர்வாழ்வு மையம் இதுவரை யாழ்ப்பாணத்தில் அமைத்து கொடுக்கப்படவில்லை எனவும் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இலங்கையிலே கௌரவ அமைச்சர் அவர்களே, கிளிநொச்சிதான் போசாக்கிலே குறைந்த மாவட்டமாக பட்டியல் சொல்லுகின்றது. இலங்கையில் இருக்கின்ற மாவட்டங்களில் போசாக்கின்மையில் குறைந்தவர்கள் வாழுகின்ற மாவட்டமாக கிளிநொச்சி இருக்கின்றது. அதே போல அந்த அங்கே வாழுகின்ற கிளிநொச்சி யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இளைஞர்களிடம் திட்டமிட்ட வகையில் போதைப் பொருட்கள் புகுத்தப்படுகின்றது. இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகின்றவர்களுக்கான ஒரு அந்த அடிக்டாகினவர்களுக்கான புனர்வாழ்வு நிலையம் இதுவரை அரசாங்கத்தினால் யாழ்ப்பாணத்தில் எங்கேயும் உருவாக்கப்படவில்லை. கிளிநொச்சியிலே வைத்திய கலாநிதி டாக்டர் ஜெயராஜா அவர்களுடைய பெருமுயற்சியினால் தர்மபுரம் பகுதியிலே இவ்வாறு போதைப் பொருளுக்கு அடிமையான அவர்களை புனர்வாழ்வு செய்வதற்கான ஒரு நிலையம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நான் சென்று நேரடியாக பார்த்திருந்தேன். நான் அவரை பாராட்டியும் இருந்தேன். கிளிநொச்சியிலே பாதிக்கப்பட்ட இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிய இளைஞர்களை, அதிலும் 16 வயது 15 வயது குருத்துக்களை அவர் மிகவும் வாஞ்சியோடு அரவணைத்து அவர்களுக்கான புனர்வாழ்வு அளிப்பதிலே ஒரு பெரிய பங்கை ஆற்றுகிறார். யாழ்ப்பாணத்திலே சில மத நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் இவ்வாறான விடயங்களை கையாளுகின்றார்கள். ஆனால் அரசாங்கத்தினூடாக இதற்கான உதவி என்ன? அதற்கான ஒரு வாகனம் வழங்கப்பட்டிருக்கிறதா என்று அது அதிகமாக இருக்கிறது. தென்பகுதியிலே புனர்வாழ்வு நிலையங்கள் இருக்கின்றன. அதற்கென வைத்தியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் இன்று வேகமாக வளர்ந்து வருகின்ற இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகின்றவர்களுக்கான புனர்வாழ்வு நிலையம் உருவாக்கப்பட்டு அதற்கூடாக அவர்களுக்கான வாழ்வு அளிக்கப்பட வேண்டியவர்களுடைய விடயங்கள் மிகவும் தேவையானதாக அவசியமானதாக காணப்படுகிறது. இதற்கான ஒரு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். அதற்கு ஒரு தனியான துறை உருவாக்கப்பட்டு யாழ்ப்பாண மண்ணிலே அவ்வாறானவர்கள் இனம் காணப்பட்டு பாடசாலை மாணவர்கள், நான் அறிய பலர் என்னிடம் முறையீடு செய்கிறார்கள். என்னுடைய தம்பி, என்னுடைய அண்ணன், என்னுடைய சகோதரன் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறார். இதற்கான குற்றம் என்ன? ஒரு தாதிய உத்தியோகத்தர் கூட என்னிடம் தொலைபேசி ஊடாக கேட்டார், எனது தம்பி ஒரு கிட்டத்தட்ட 8 பேரோடு சேர்ந்து ஐஸ் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறான், அவனை நாங்கள் மாற்றி எடுப்பதற்கு என்ன வழி, இதற்கு என்ன இருக்கிறது என்று கேட்டார்கள். இது யாழ்ப்பாண மண்ணிலே என்னை கேட்டது. நான் கிளிநொச்சி மண்ணிலே கண்ணாலே பார்த்திருக்கிறேன். இது இலங்கையிலே பல இடங்களில் நடந்தாலும் இவ்வாறு ஒரு திட்டமிட்ட வகையில் அங்கு இளைஞர்கள் இந்த போதைக்கு அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். இது ஒரு மோசமான நிலைமையை அந்த மக்களிடம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு கொஞ்சம் நாட்கள் செல்ல செல்ல பல கொலைகள், வன்முறைகள் நடைபெறுகின்ற இந்த சூழலில் எடுத்தவுடன் சொல்லுகிறார்கள், இது சாதாரணமாக அது போதைக்கு அடிமையானவரால் செய்யப்பட்டது. இன்று காலை பாராளுமன்ற உறுப்பினராக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்ட பிரபல வர்த்தக அதிபர் தம்பிக்கை பெரியரா கடன் வாங்குவதை விட டாலர்களை கொண்டு வருவதே சிறந்தது என குறிப்பிட்டுள்ளார்.
பாராளுமன்றத்திற்குள் பிரவேசிப்பதற்கான தனது தீர்மானம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் பெரேரா, 2 வாரங்களுக்குள் நாட்டிற்கு அந்நிய செலாவணியை கொண்டு வருவதற்கான தனது திட்டத்தை வெளிப்படுத்துவேன் என தெரிவித்துள்ளார். தற்போது நிலவும் நெருக்கடிக்கு தீர்வு காண்பதாகவும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அமைச்சு பதவியை ஏற்றுக்கொள்வது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர், தமக்கு எந்த அமைச்சு வழங்கப்படுகின்றதோ அந்த அமைச்சுக்கு தன்னால் இயன்ற பங்களிப்பை செய்வதாக தெரிவித்தார். தன்னால் முதலீடுகளை கொண்டுவர முடியும் என நம்பிக்கை கொண்டுள்ளதாக தெரிவித்த பெரேரா, உள்நாட்டு யுத்த காலத்தில் முதலீட்டு சபையின் தலைவராக தாம் கடமையாற்றிய காலத்தை நினைவு கூர்ந்து நாட்டில் அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதாகவும் உறுதியளித்தார். HFO அல்லது கெவி ஃபியூல் ஆயில் எனப்படும் உலை எண்ணெய் ஏற்றுமதிக்காக 34 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலுத்தப்பட்டிருப்பதாக இலங்கையின் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர குறிப்பிட்டுள்ளார். குறித்த சரக்குகள் இன்று இறக்கப்பட்டு மின் உற்பத்தி மற்றும் தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்தப்படும் என இன்று பதிவிட்ட ட்விட்டர் செய்தியில் அவர் தெரிவித்துள்ளார். இந்த பதிவில் அமைச்சர் மேலும் கூறியதாவது, நுரச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தை மீண்டும் மின்கம்பத்துடன் இணைக்கும் வரையில் தற்போதுள்ள 4.5 மணித்தியாளம் மின்வெட்டி குறித்த சரக்குகள் இன்று இறக்கப்பட்டு மின் உற்பத்தி மற்றும் தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்தப்படும் என இன்று பதிவிட்ட ட்விட்டர் செய்தியில் அவர் தெரிவித்துள்ளார். இந்த பதிவில் அமைச்சர் மேலும் கூறியதாவது, நுரச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தை மீண்டும் மின்கம்பத்துடன் இணைக்கும் வரையில் தற்போதுள்ள 4.5 மணித்தியாளம் மின்வெட்டை அப்படியே பேண உத்தேசித்துள்ளோம். 2 வருடங்களுக்கு முன்னர் மேற்கொள்ளப்படவிருந்த நுரச்சோலை நிலக்கரி மின் நிலையத்தின் அவசர பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக சீன பொறியாளர்கள் குழுவொன்று தற்போது இலங்கை வந்துள்ளது. ஆனால் COVID-19 தொற்று காரணமாக அந்த பணிகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நுரச்சோலை நிலக்கரி அனல் மின் நிலையத்திலிருந்து தேசிய மின்கட்டமைப்புக்கு முழு மின்சாரம் கிடைக்காத நிலையில் பராமரிப்பு பணிகள் சுமார் 75 நாட்கள் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தோட்டப்புறங்களில் இருக்கும் வைத்தியசாலைகள் முழுவதையும் நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு காரணமான அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்னைக்கு சுகாதாரம் சம்பந்தமான விவாதத்தில் ஒரு விஷயம் நான் கட்டாயம் சொல்லி ஆகணும். என்னன்னா, கடந்த 2 வருஷமாக நாங்கள் சுகாதார அமைச்சர்கள் வெவ்வேறு அமைச்சர்கள் வந்திருந்தாங்க. நாங்கள் எல்லா அமைச்சர்கள்கிட்டையும் ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். முதலாவதாக தோட்டப்புறத்துக்குள்ளார இருக்க வைத்தியசாலைகள் அனைத்தையும் அரசாங்கம் பொறுப்பெடுக்கணும். அதே மாதிரி 2வது விஷயம் நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம், இந்த லிந்துலோ ஹாஸ்பிட்டல் இன்னும் இடமாற்றம் பண்ணாமல் இருக்குது, அதுக்கு வந்து பிரச்சனைகள் கட்டாயம் வரதான் போகுது. நாளைக்கு வருத்தப்படுறதை விட இன்றைக்கி அந்த வேலையை முடித்தா ஒரு பெரிய சக்தியாக போகும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது, இன்றைக்கி தோட்டப்புறங்களில் இருக்க வைத்தியசாலைகளில் நாங்கள் வந்து அரசாங்கம் பொறுப்பெடுக்கணும்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கி இருக்க விலைவாசிக்கு, இன்றைக்கி இருக்க வாழ்வாதார செலவுக்கு மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கியிருக்கு. இன்றைக்கி மக்களுக்கு சுகம் இல்லைன்னா கூட ஹாஸ்பிட்டல் போடுறதுக்கு ஒரு பெரிய செலவு, ஹாஸ்பிட்டல் போடுறதுக்கு முதல்ல டீசல் இருக்கான்னு கூட தெரியல, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகள் இல்லை, அதாவது உட்கட்டமைப்பு வசதிகள் பொருத்தமான அளவு இல்லை. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி மக்களுக்கு பெரிய பிரச்சனைகளாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு தோட்டப்புறத்துக்குள்ளாரையும் வைத்தியசாலைகள் இருக்குது, இஎம்எஸ் இருக்குது. ஆனால் சுகாதார அமைச்சு கடையில் அதை எடுத்து அதை பலப்படுத்தினா கட்டாயம் மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். நாங்கள் ஏன் திருப்பி இதை அரசாங்கம் பொறுப்பெடுக்கணும்னு சொல்கிறோன்னா, ஏன்னா இன்றைக்கி இருக்க இந்த பொருளாதார நெருக்கடி, இன்றைக்கி இருக்க இந்த பிரச்சனைகள் முழுமையாகவே அரசாங்கமாக உருவாக்கப்பட்ட பிரச்சனைகள். அப்படி இருக்கும்போது அரசாங்கம் தான் கட்டாயம் இதுக்கு பொறுப்பெடுத்து முன்னால் வந்தாகணும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், மக்கள் வந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துட்ருக்காங்க. குறிப்பாக சொல்லணுன்னா, இன்றைக்கி இருக்க பணவீக்கத்தை பாருங்கள், இன்றைக்கி இருக்க பணவீக்கம் அதாவது ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா 16.8% இருந்துச்சு. அது அடுத்த மாதம் பிப்ரவரி மாசத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 17.5% இருந்துச்சு. அதுக்கு பிற்பாடு மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா 21.5%, அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் 33.8%, கடைசியாக போன மாதம் 45% பணவீக்கம் பணவீக்கத்துக்கு வந்திருக்கும். பணவீக்கம் கூட 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 நம்மளோட வாழ்வாதார செலவுகளும் கூடிகிட்டே தான் இருக்கும், அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் கூடிகிட்டே தான் இருக்கும். இந்த தருணத்தில் கன்சியூமர் அஃபேர்ஸ் அத்தாரிட்டி அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருந்தாங்க, பல்வேறு உணவுப் பொருட்கள் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மீது ஒரு MRP ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு, அதாவது ஒரு அதிகபட்ச விற்பனை விலை அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு. ஆனால் ஃபிக்ஸ் பண்ணி கூட இன்றைக்கி மலையகத்தில் பல்வேறு பகுதிகளில் வர்த்தகர்கள் செல வர்த்தகர்கள் அவங்க இஷ்டத்துக்கு விலைவாசியை கூட்டி அவங்களுக்கு லாபம் வர மாதிரி சம்பாதிச்சிட்ருக்காங்க. இலங்கை சுங்கம் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது.
இன்று காலை கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் வைத்து ஆணைக்குழுவின் தலைவர் மேல் நீதிமன்ற நீதிபதி ஷீரான் குணரத்னவினால் இந்த அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் சுங்கச்சாவடிகளில் நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து விசாரித்து அறிக்கை அளிப்பதற்காக பிப்ரவரி 24ஆம் தேதி இது தொடர்பான தொடர்புடைய ஆணையம் நியமிக்கப்பட்டது. சுங்க அதிகாரிகள், சுங்க சங்கங்கள், அரசு மற்றும் தனியார் துறை அதிகாரிகள், வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோருடன் ஏறக்குறைய ஒரு வருட ஆலோசனைக்கு பின்னர் குறித்த ஆணையம் 117 பரிந்துரைகள் மற்றும் 530 பக்கங்களை கொண்ட தனது இறுதி அறிக்கையை தயாரித்துள்ளது. இலங்கை சுங்கத்தின் நிறுவன நிர்வாகம் மற்றும் செயல்பாட்டு செயல்முறைகளின் வினைத்திறன் மிக்க செயல்பாட்டிற்கு தமது பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு இந்த பரிந்துரைகள் பொருத்தமானவை என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை சுங்கம் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கையை விரைவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. மன்னார் நொச்சிக்குளம் இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் மேலும் 6 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மன்னார் நொச்சிக்குளம் பகுதியில் கடந்த 10ஆம் தேதி நடைபெற்ற இரட்டை கொலை சம்பவத்துடன் தொடர்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மேலும் 6 சந்தேக நபர்களை மன்னார் போலீசார் கைது செய்து இன்று காலை மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். கடந்த 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மன்னார் நொச்சிக்குளம் கிராமத்தில் இடம்பெற்ற வாள்வெட்டு சம்பவத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்களான 2 குடும்பஸ்தர்கள் கொல்லப்பட்டதுடன் 1 படுகாயமடைந்தனர். குறித்த சம்பவத்தில் 40 ஜேசுநாதன் ரோமியோ மற்றும் 33 ஜேசுநாதன் தேவதாஸ் எனும் உடன் பிறந்த சகோதரர்கள் 2 படுகொலை செய்யப்பட்டனர். இவ்வொலையுடன் சம்பந்தப்பட்டதாக கைது செய்யப்பட்ட 6 சந்தேக நபர்களையும் இன்று காலை மன்னார் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தினர். கைது செய்யப்பட்ட 6 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறைகளில் வைக்குமாறு மன்னார் நீதவான் என்று உத்தரவிட்டார். இதுவரை குறித்த கொலை சம்பவம் தொடர்பாக 18 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறைகளில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மக்களுக்கு தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்திலிருந்து கப்பல் ஊடாக மேலும் 1 தொகுதி அத்தியாவசிய பொருட்கள் இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இலங்கை மக்கள் கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள நிலையில் அந்த மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் தமிழகத்திலிருந்து அனுப்பி வைக்கப்படும் என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இதையடுத்து மத்திய அரசின் அனுமதியுடன் கடந்த மே மாதம் 1 கப்பலில் பொருட்கள் சென்னையிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அரிசி, பால் பொருட்கள், மருந்து பொருட்கள் புறப்பட்டது. தூத்துக்குடி துறைமுகத்தில் VDC சன் என்ற கப்பலில் பொருட்கள் ஏற்றப்பட்டது. இந்த கப்பல் பயணத்தை தமிழக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி KS மஸ்தான், தமிழக உணவு மற்றும் குடிமைப் பொருள் வளங்கள் துறை அமைச்சர் ஆர் சக்கரபாணி, தமிழக சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி பே கீதா ஜீவன், மீன்வளம் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இன்று கொடியசைத்து அனுப்பி வைத்தனர். மன்னார் வளைகுடா கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பாம்பன் விசைப்படகு மீனவர்களுடைய வலையில் அரிய வகை சூரிய மீன் ஒன்று இன்று சிக்கியுள்ளது. மத்திய கடல் மீனாராய்ச்சி விஞ்ஞானிகள் சூரிய மீனை ஆய்வு செய்தனர். மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் 104 வகை பவள திட்டுகள், 147 வகை கடல் பாசிகள், கடல் புட்கள், கடல் சங்குகள், கடல் ஆமை, கடல் குதிரை, கடலட்டை, டால்பின், அணில் மீன், புள்ளித்திருக்கை, சூரிய மீன் போன்ற அரிய வகை உயிரினங்கள் உள்ளன. அரிய வகை மீனான சூரிய மீன் பெரும்பாலும் மீனவர்கள் வலையில் சிக்குவதில்லை. இந்நிலையில் பாம்பன் தெற்கு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் மீன்பிடிக்கச் சென்ற விசைப்படகு மீனவர்கள் வலையில் சூரிய மீன் சிக்கியது. இந்த சூரிய மீன் சிறிய வாய், துடுப்பு போன்ற உடலமைப்பு, வால் பகுதி இல்லாமல் காணப்படும். பாம்பன் துறைமுகத்திற்கு வந்த இந்த அரிய வகை சூரிய மீனை மண்டபம் மத்திய கடல் ஆராய்ச்சி விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து மீனின் நீளம், அகலம், எடை உள்ளிட்டவைகளை குறித்து கொண்டனர். இந்த மீன் அரிய வகை சூரிய மீன் ஆகும். இது அதிகபட்சமாக 4.5 அடி நீளமும் 2300 கிலோ எடை வரையிலும் வளரும் தன்மை உடையது. இந்த வகை மீன்கள் இறால், நண்டு, சிப்பிகள், ஆமைகள், ஜெல்லி மீன்கள் ஆகியவற்றை உட்கொள்ளும். இதன் வால் துடுப்பு பகுதி மட்டும் ஒரு மாறி காணப்படும். இந்த வகை மீன்கள் கனடா, கொலம்பியா, கிழக்கு பசிபிக் கடல், தென்னாப்பிரிக்கா, அர்ஜென்டினா, சிலி, பெரு ஆகிய நாடுகளின் கடல் பகுதியில் அதிகமாக காணப்படும். பாம்பன் கடல் பகுதியில் காணப்படுவது மிகவும் அரிதாகும். 200 மீட்டர் முதல் 600 மீட்டர் ஆழத்தில் வாழக்கூடிய இந்த வகை மீன்கள் ஒரு நாளைக்கு 26 கிலோமீட்டர் தூரம் நீந்தக்கூடியவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூரியா உரத்தை விநியோகிப்பதற்கு தேவையான எரிபொருளை வழங்க கோரி எரிசக்தி அமைச்சருக்கு விவசாய அமைச்சர் கடிதம் அனுப்பி வைத்திருக்கின்றார். இந்திய அரசாங்கத்தினால் ஜால பருவத்திற்காக வழங்கப்படும் ஜூரியா உர கையிருப்பை விநியோகிப்பதற்கு 125,000 லிட்டர் எரிபொருளை வழங்குமாறு விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர மின்சக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். நாடளாவிய இறுதியில் 65,000 மெட்ரிக் டன் ஜூரியா உரம் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுவதால் அதனை விநியோகிக்க 2,000 லோரிகள் தயார்படுத்தப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளது. இறக்குமதி செய்யப்படும் ஜூரியா உர இருப்பு இம்மாதம் 10ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை விநியோகிக்கப்பட உள்ளது.